ஒரு ஆணோ பெண்ணோ வேண்டுமென்றே இச்சை நீரை வெளிப்படுத்தினால் நோன்பு முறியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. கணவன் மனைவியாக இருந்தவர்கள் உறவிலே ஈடுபட்டால் அவர்களது நோன்பு முறியும். அவர்களுக்குரிய தண்ட பரிகாரம் மிகவும் கடுமையாக இஸ்லாம் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அடிமை விடுதலை செய்ய வேண்டும், அல்லது 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்க வேண்டும், அல்லது 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று இஸ்லாம் என்ன செய்கிறது, சட்டத்தை வகுத்திருக்கிறது. இப்படி அல்லாமல் சாதாரணமாக ஒரு ஆண் வந்து இச்சை நீரை வெளிப்படுத்தினால், அல்லது ஒரு பெண் இச்சை நீரை வெளிப்படுத்தினால், அல்லது அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக இருந்து முத்தமிட்டுக் கொள்வதனால் அவர்களுடைய அந்த இச்சை வெளியாகினால் அவர்கள் நோன்பு முறியுமான்னு கேட்டால் அவர்களது நோன்பு முறிந்துவிடும், அவர்கள் கதா செய்ய வேண்டும். அதே நேரம் அவர்கள் அந்த பரிகாரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குற்றம் அவர்கள் மீது வராது. அதாவது உறவு கொண்டதனால் ஏற்படக்கூடிய பரிகாரம் என்பது உறவுக்கான அந்த பரிகாரம் தானது. மற்றபடி சாதாரணமாக ஒரு ஆண் தனியாகவோ ஒரு பெண் தனியாகவோ அல்லது கணவன் மனைவின் அடிப்படையில் ஒரு முத்தமிட்டுக் கொள்வதனால இச்சை நீர் வெளியாகுமாக இருந்தால் அவர்களுடைய நோன்பு முறிந்துவிடும், அவர்கள் கபா செய்ய வேண்டும். ஆனால் பரிகாரம் என்கின்ற அமைப்பு என்பது உறவு கொள்கின்ற நேரத்தில் தான் அந்த எந்த பரிகாரமாக இஸ்லாம் என்ன செய்கிறது, அந்த சட்டங்களை என்ன செய்கிற சொல்கிறது. எனவே கேள்விக்குரிய பதில் என்னன்னு சொன்னால், அந்த மாதிரி சீனியர் வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டால் அவர்களது நோன்பு முறிந்துவிடும் என்பதுதான் சரியான